சகோதர சகோதரிகளே, நமது நாசா வடக்கு திரு சமூக நல அமைப்பு பல்வேறு மார்க்க பணிகளிலும் சமூக பணிகளிலும் கால் பதித்து கால் நூற்றாண்டை கடந்து நிற்கிறது. இந்த அழகிய தருணத்தில் இன்னும் நமது பணிகளை மெருகூட்டி செய்வதற்கு சொந்தமாக ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்னெடுத்திருக்கிறது. இடத்திற்கான மொத்த தொகை ₹12,00,000. உங்களால் முடிந்த பங்களிப்பை தாராளமாக கீழே உள்ள நாசாவின் வங்கி கணக்குக்கு அனுப்பலாம். மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஜசாக்குமுல்லா ஹைரா பாரகல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, என் அன்பின் தாய்மார்களே, இந்த வருடத்து ரமதான் மாதத்தினுடைய நோன்பு காலத்தில் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கீழக்கரை வடக்கு தெரு நாசா அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்விலே நாம் அனைவரும் இணையத்தில் வாயிலாக பங்கு கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இங்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களை கருத்தூன்றி கேளுங்கள், செவிதாழ்த்தி கேளுங்கள். 20ஆம் நாளன்று நோன்பு, 20ஆம் நாளன்று கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். ஆகவே அருள் புரிந்து கவனமாக இந்த பதிவினை கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நாம் கடந்த 12 நாட்களாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை பார்த்திருந்தோம். முதல் அத்தியாயத்தில் இஸ்லாம் இந்தியாவில் பரவிய விதம் குறித்தும், தென்னாட்டில் வடநாட்டில் எவ்வாறு பரவியது என்றும், முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு கீழே இருந்த இந்தியா எப்படி இருந்தது என்பது குறித்தும் பேசினோம். 2வது அத்தியாயத்தில் ஆங்கிலேயர் இந்த நாட்டிற்கு வந்த பிறகு இந்த நாடு அடிமைப்படுத்தப்பட்ட விதம் குறித்தும், இந்த நாட்டு மக்களை அந்நியர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்ற நன்னோக்கில் உருவான சுதந்திர போராட்டத்தில் ஏற்பட்ட யாக வரலாறு யாருடையது, துரோக வரலாறு யாருடையது என்பது குறித்தும் பேசினோம். 3வது தலைப்பில் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள், குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை எப்படி ஏற்பட்டது, அதனுடைய சூட்சுமம் என்ன, பழி யார் மேல் இப்பொழுது விழுந்திருக்கிறது, முஸ்லிம்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியை தொடுத்து இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி பேசினோம். அடுத்து தேச தந்தை அண்ணல் காந்தியார் அவர்கள் கொல்லப்பட்ட விதம் குறித்தும், அவர் கொல்லப்பட்டதற்கு பின்னால் உள்ள மிக முக்கியமான காரணிகள் இன்றும் மறைக்கப்படுகிறது என்பது குறித்தும் பேசினோம். இப்பொழுது 13வது நாள் இன்னும் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே பேசப்படும். அது என்னவெனில் காஷ்மீர் ஃபைல். காஷ்மீர் என்றால் இந்தியாவினுடைய உச்சத்தில் இருக்கிற, இந்தியாவினுடைய வரைபடத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் காஷ்மீர். இந்த மாநிலத்தை வைத்துத்தான் இந்திய அரசியல் நடைபெறுகிறது. இந்த மாநிலத்தினுடைய அரசியல் தட்பவெப்ப நிலைகளுக்கேற்ப இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியல் சூழலும் மாறுகிறது. ஆகவே இந்த காஷ்மீர்
பிரச்சனை என்றால் என்ன? காஷ்மீரை வைத்து இந்திய முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கப்படுகிற சம்பவங்கள், நசுக்கப்படுகிற சம்பவங்கள், இதில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன என்பதையெல்லாம் பேசியாக வேண்டியிருக்கிறது. காஷ்மீரை வைத்துத்தான் நாடெங்கிலும் கலவரங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆகவே காஷ்மீரை தவிர்த்து விட்டு நாம் இந்திய முஸ்லிம்களுடைய விடிவு என்ன என்பதை யோசித்து விட முடியாது. காஷ்மீரையும் பேச வேண்டும், காஷ்மீருடைய சிக்கல்களையும் பேசினால்தான், பேசி மக்களை மக்களிடத்திலே இந்த விஷயங்களை கொண்டு சேர்த்தால்தான் இந்திய முஸ்லிம்களிடம் மத கலவரம் ஏற்படாமல் இருக்கும் என்ற நன்னோக்கில் தான் காஷ்மீர் குறித்து பேச வேண்டியது. சரி, காஷ்மீர் என்ன அவ்வளவு தீர்க்க முடியாத பிரச்சனையா? எத்தனையோ நாட்டு சண்டைகள், அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சண்டை, எத்தனையோ நாட்டு சண்டைகள் சொல்கிறார்கள். குவைத்துக்கும் ஈராக்கிற்கும் ஈரானிற்கும் இப்படியெல்லாம் சண்டை நடந்தது, தீர்க்கப்பட்டு விட்டதே. அஞ்சாண்டு ஆறு ஆண்டுகளில் அவைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு விட்டதே. இப்பொழுது ஒரு ஈராக்கி குவைத்துக்குள்ளே செல்கிறார், ஒரு குவைத்தி ஈராக்கிலே செல்கிறார், ஈரானுக்கு செல்கிறார் குவைத்தி, ஈரானி குவைத்துக்கு செல்கிறார். இப்படி பல்வேறு நாடுகளை நாம் காட்டிவிடலாம். செர்பியா, போஸ்னியா, இவைகளெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகள் இருந்தது, தீர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கு சுமூகமாக பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 75-80 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை கொண்டு உலகத்திலே இருக்கிறது என்றால் அது காஷ்மீர் பிரச்சனை. சரி, அப்ப என்ன அந்த காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க முடியாதா என்றால், மனதிருந்தால் மார்க்கமில்லை. மனது வைத்தால் இந்த காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்து விடலாம். தீர்க்கவே கூடாது என்று தீர்மானம் ஏற்றிவிட்டு காஷ்மீர் பிரச்சனையை வளர்த்து வருகிறார்கள் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான தன்மை. இந்த தன்மையை புரிஞ்சுக்கணும், இந்திய முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து பெருமக்களும் தெரிந்து கொண்டாக வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்க்கவே கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்படி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் சொற்ப நாட்களிலேயே, அற்ப நாட்களிலேயே விடிவு காலம் பிறந்துவிடும். ஆகவே இந்த பிரச்சனையை தீர்த்துவிடக் கூடாது. இதை வைத்து இந்தியாவெங்கும் நாம் மத கலவரங்களை உருவாக்கி அதில் குளிர்காய வேண்டும் என்று இந்திய அரசியல்வாதிகள் கனவு பார்க்கிறார்கள். அதனால்தான் காஷ்மீர் பிரச்சனைக்கு இன்று வரை தீர்வு எட்டப்படவில்லை. விஷயத்திற்கு வருவோம். காஷ்மீர்ல அப்படிதான், என்னதான் பிரச்சனை, எதனால் அந்த பிரச்சனை? காஷ்மீர் என்பது ஏதோ இந்தியாவினுடைய இணைந்த பகுதி, மாற்றார்கள் அதை ஆக்கிரமித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்றெல்லாம் இங்குள்ளவர்கள் ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகைகள் வாயிலாக, அதுபோன்று சமூக ஊடகங்களின் வாயிலாக பரப்பிக்கொண்டே வருகிறார்கள். திரைப்படம் எடுத்து விடுகிறார்கள். பிரச்சனையை தீர்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய, பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் எப்பொழுதோ பேசி தீர்த்து விட முடியும். ஆகவே காஷ்மீர் பிரச்சனையை ஏன் தீர்க்க கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் இதுதான் பிரச்சனை. இதே போன்ற பிரச்சனை எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது, ஆனால் அங்கெல்லாம் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை காஷ்மீர்ல மட்டும் என்ன பிரச்சனை? அங்கே 90% மேற்பட்டவர்கள் முஸ்லிம்கள், சீக்கியர்கள் ரொம்ப குறைவு, ஜெயினர்கள் ரொம்ப குறைவு, அதுபோன்று பிராமணர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பண்டிட்டுகள் 5% மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். இப்ப 90% மேற்பட்ட மக்கள் ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நாட்டில் இது மெஜாரிட்டி பார்க்கிற அரசா,
மக்களில் பெரும்பான்மை என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கிற அரசாங்கமா நம்முடைய அரசியல் தத்துவம்? நம்முடைய தத்துவம் என்ன, அரசியல் தத்துவம் என்ன? பெரும்பான்மை யார் எதை சொல்கிறார்களோ அதற்கு கட்டுப்படுவதுதான் நம்முடைய அரசியல் தத்துவம் என்றால், காஷ்மீர் பிரச்சனையிலே பெரும்பான்மையினர் கருத்து ஏன் கேட்கப்படவில்லை? ஏன் காஷ்மீரிகள் வாயே திறக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள்? உங்களுடைய அரசியல் தத்துவம் என்ன? தேர்தல் எப்படி நடத்துகிறீர்கள்? எல்லா விஷயங்களையும் நீங்கள் பெரும்பான்மை பேசுகிறீர்களா இல்லையா? கேள்வி இதுதான், முதல் கேள்வி இதுதான். பெரும்பான்மை பேசுகிறீர்களா இல்லையா? அப்படி பெரும்பான்மை பேசுகிற பட்சத்தில் காஷ்மீருடைய பிரச்சனையில் மாத்திரம் ஏன் பெரும்பான்மை மக்களுடைய கருத்தை ஏற்காது, சிறுபான்மையினருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இது முதலாவது கேள்வி. இப்ப பிரச்சனைக்குள்ள போகும். காஷ்மீர் என்பது இயல்பாகவே அது ஒரு தனி நாடாக இருந்தது. 1947 ஆகஸ்ட் 14 நாள் இந்தியா, மன்னிக்கவும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு தனி நாடாக பிரிகிறது. 15 ஆகஸ்ட் 15 இந்தியா என்ற ஒரு நாடு பிரிகிறது. இப்ப இந்த நாட்டுக்குள்ள இந்தியா என்ற நாட்டுக்குள்ளே இந்தியா என்ற நாடும் இருக்கிறது. இந்தியா நாட்டிற்குள்ளே 546 சாம்ராஜ்யங்கள், குட்டி குட்டி தேசங்கள் இருக்கிறது, சமஸ்தானங்கள் இருக்கிறது. இதிலே பெரும்பான்மையான சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இணைந்திருக்கிறது. கடைசியாக இணைந்த ஒரு சமஸ்தானம், நமக்கெல்லாம் தெரிந்த சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம். புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்தியா விடுதலையான பிறகு நீண்ட நாள் கழித்து இந்தியாவோடு இணைந்தது. தொண்டைமான் அரசர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் தனி நாடாகவே இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். பின்னர் அவர்களை சம்மதிக்க வைத்து என்ன பண்ணாங்க, இந்தியாவோட சேர்த்தாங்க. இப்படி பல்வேறு சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இணைக்கப்பட்டன. 3 சமஸ்தானங்கள் மாத்திரம் இந்தியாவோடு இணைய மறுத்தது. அதுல ஒண்ணு ஹைதராபாத், நிஜாம் மன்னர்கள், இவங்க இணைய மறுத்துட்டாங்க. இவர்கள் என்ன செய்தார்கள், ராணுவத்தை கொண்டு போய் அனுப்பி ஹைதரல் அதாவது ஹைதராபாத் நிஜாமை விரட்டி அடித்து விட்டு ஹைதராபாத் சமஸ்தானத்தை கைப்பற்றியிருந்தார்கள். அதே போன்று இன்னொரு சமஸ்தானம் பீகாரிலே நவாப், அவருடைய சமஸ்தானத்தையும் இப்படி மிரட்டி அவர் பயந்து போய் கொடுத்து போயிட்டார். இன்னொரு சமஸ்தானம் காஷ்மீர் சமஸ்தானம். இந்த காஷ்மீர் சமஸ்தானம் தான் இன்றைக்கு நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சமஸ்தானத்தினுடைய வரலாறை ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளும். காஷ்மீர் என்பது என்ன, காஷ்மீர் சமஸ்தானத்தினுடைய வரலாறு என்ன என்று பார்த்தால், மிக முக்கியமாக நம்முடைய கருத்திலே கொள்ள வேண்டியது இந்த காஷ்மீர் என்பது அக்பருடைய ஆட்சி காலத்தில், அக்பருடைய கட்டுப்பாட்டில், நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிற ஒரு நாடு. அதற்கு ஒரு சிற்றரசரை ஏற்படுத்தினார். யாரு, சீக்கியர்களை சிற்றரசாக நியமித்து சீக்கியர்கள் என்ன செய்ய முடியும், அக்பருக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்க வேண்டும். இப்படிதான் இருந்துச்சு. சீக்கிய மன்னர்களை வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு சீக்கிய மன்னர்களை ஒருவன், அந்த ராஜாங்கத்திலே இருந்த குலாப்சிங் என்பவன் காட்டி கொடுக்கிறான். உள்ளுக்குள்ள பிரிட்டிஷ் ராணுவம் உள்ளுக்குள்ள புகுந்து அடிக்குது. சீக்கிய மன்னர்களை காட்டி கொடுக்கிறான் குலாப்சிங் மன்னன். குலாப்சிங் மன்னன் என்பவன் டோக்ரா வம்சத்தை சார்ந்தவன். காட்டி கொடுத்ததுனால சீக்கியர்கள் துரத்தப்பட்டு, சீக்கியர்களுடைய ஆட்சி துடைக்கப்பட்டு, இந்த குலாப்சிங் மன்னனை அந்த காஷ்மீருடைய மன்னனாக நியமிக்கிறார். இந்த குலாப்சிங் இந்து மன்னன், இந்து மன்னன் அங்கிருக்கக்கூடிய பிரஜைகள் 90%க்கும் சதவிகிதத்தினர் முஸ்லிம்கள், பண்டிட்டுகள் கொஞ்சம் 5% மிக குறைவு, சீக்கியர்கள் ஜெயினர்கள் புத்த மதத்தினர் இப்படி வாழ்ந்து வருகிறார்கள். இப்ப குலாப்சிங் என்பவன் துரோகத்தால் மன்னனாகிவிட்டான்.
இவனுக்கு பின்னாடி இவனுடைய பரம்பரை ஆட்சி செய்து கொண்டே வருகிறது. இந்த டோக்ரா வம்சத்தினுடைய கைகளிலேயே ஆட்சி வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது காஷ்மீரை ஒரு இந்து மன்னர் ஹரிசிங் என்ற ஒரு மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார். நல்லா பார்க்கணும், இந்த ஹரிசிங் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாராளுமன்றத்திலே பல்வேறு பொறுப்புகளிலே வகித்த பல்வேறு மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்த கரண்சிங்குடைய தகப்பனார் தான் இந்த ஹரிசிங். இந்த ஹரிசிங் மன்னராக இருக்கிறார். ஹரிசிங்குக்கு இந்தியாவோடு இணைய வேண்டும் என்று ஆசை. ஏன் நம்ம இந்து இந்து நாட்டோடு இணைந்தால்தான் நமக்கு நல்லது என்று நினைக்கிறார். ஆனால் அங்குள்ள மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறேன், பண்டிட்டுகளுக்கும் இதே கருத்து, சீக்கியர்களுக்கும் இதே கருத்து, ஜெயின புத்த மதத்தினர்களுக்கும் இதே கருத்து, முஸ்லிம்களுக்கும் இதே கருத்து, ஒட்டுமொத்த காஷ்மீரிகளுடைய கருத்தும் என்னவென்றால் நாம் தனியாக இருப்போம், தனி நாடு, காஷ்மீர் நாடு என்று தனி நாடு என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஹரிசிங்குக்கு எண்ணம் என்ன எண்ணம் என்றால் இந்தியாவோடு இணைய வேண்டும். இதற்குத்தான் என்ன செய்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது நாசா வடக்கு தெரு சமூக நல அமைப்பு பல்வேறு மார்க்க பணிகளிலும் சமூக பணிகளிலும் கால்பதித்து கால் நூற்றாண்டை கடந்து நிற்கிறது. இந்த அழகிய தருணத்தில் இன்னும் நமது பணிகளை மெருகூட்டி செய்வதற்கு சொந்தமாக ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்னெடுத்திருக்கிறது. இடத்திற்கான மொத்த தொகை ₹12,00,000. உங்களால் முடிந்த பங்களிப்பை தாராளமாக கீழே உள்ள நாசாவின் வங்கி கணக்குக்கு அனுப்பலாம். மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஜஸாகுமுல்லா ஹைரா. ஒரு போராட்டம் ஒன்று வெடிக்கிறது. என்ன நினைக்கிறாங்க, மன்னர் ஆட்சி இனிமே தேவையில்லை காஷ்மீர்ல. ஹரிசிங் மன்னரே காஷ்மீரை விட்டு வெளியே போ என்று சொல்லும் பொழுது ஒரு போராட்டம், ஜனநாயக ரீதியாக மக்கள் போராடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதனால் ஒரு போராட்டம் காஷ்மீரி மக்களால் ஏற்படுத்தப்பட்டது, உருவானது அந்த போராட்டம். இந்த போராட்டத்திலே இந்துக்கள் பங்கு கொள்கிறார்கள், முஸ்லிம்கள் பங்கு கொள்கிறார்கள், எல்லா சாராரும் நாம் ஜனநாயக முறைப்படி நமக்கென்று தனி அரசை ஏற்படுத்தி கொண்டாக வேண்டும் என்று நினைத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்றை நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பயந்து போன ஹரிசிங் மன்னர் தன்னுடைய இராணுவத்தை வைத்து அடக்க முற்படுகிறார். இதிலே பல்வேறு கொலைகள் நடக்கிறது. இந்த கொலைகள் நடந்த பிறகு என்ன நடந்தது என்றால் மக்களுக்கு ஆவேசம் எழுகிறது. இந்த ஆவேசத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்தியாவும் இதுல சும்மா இருக்கல, இந்தியாவும் இப்ப அது தனி நாடு, தனி நாடாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை, எப்படி இருக்கும் அந்த நாடு என்பது பற்றியும் ஒரு வரையறை இல்லை. இந்த குழப்பத்தை இந்தியாவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, பாகிஸ்தானும் எதிர்பார்த்து மறைக்கக்கூடாது. பாகிஸ்தான் என்னமோ உத்தமை மாதிரியும், பாகிஸ்தானுக்கும் இதிலே உரிமை கோருவதற்கு எந்த ரைட்டும் இல்லை. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானும் உரிமை கோருவதற்கு எந்த உரிமையும் இல்லை, அதே போன்று இந்தியாவிற்கும் எந்த உரிமையும் இல்லை. இப்ப பிரச்சனை வரும், இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய படையை அனுப்புவேன், ஆனா நீங்க என்ன பண்ணணும், இந்தியாவோடு இணையணும், இணைஞ்சா படையை அனுப்புறேன், அந்த போராட்டத்தை நாம் நம்ம வந்து தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இதற்கிடையில காஷ்மீருடைய பகுதியிலே வெளிப்பகுதியிலே இருக்கக்கூடிய பழங்குடியினர் கூட காஷ்மீரிகளோடு சேர்ந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா காஷ்மீருக்குள்ளே புகுந்து போராட்டத்திலே பங்கு கொள்கிறார்கள். இது ஹரிசிங்குக்கு மிகப்பெரிய தலைவலியாக உருவாகிறது. இப்ப என்ன பண்றாரு, இந்தியாவோடு இணைவோம் என்று ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அவரு அப்படியும் இந்தியாவோடு இணைய வேண்டும் என்று எப்படி முடிவெடுக்கிறார் என்றால், இராணுவம், தகவல் தொடர்பு, பணம், இந்தியாவில் உள்ள பணம் காஷ்மீர்ல செல்லுபடியாகும், இந்தியா அடிக்கிற பணத்தையே காஷ்மீருக்கு பயன்படுத்திக் கொள்வது என்றும்,
தகவல் தொடர்பு, இப்படி ஒரு மூன்றே மூன்று விஷயங்களை அடிப்படையாக வைத்து இதுல நாங்க உங்களோட ஒத்துமையாக்கோம், மற்ற விஷயங்கள்லாம் நாங்க தனியா தான் செயல்படுவோம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி என்ன பண்றாரு, ஹரிசிங் இந்தியாவோடு இணைகிறார். இப்ப இந்தியா, இந்திய ராணுவம், நேரு ஆண்டு கொண்டிருக்கிறார், வல்லபாய் சர்தார் பட்டேல் அவர் என்ன பண்றார், உள்துறை அமைச்சர் மற்றும் துணை பிரதமர், இவங்க என்ன பண்றாங்க, ராணுவத்தை அனுப்புறாங்க. இந்த ராணுவத்தை அனுப்பி அங்குள்ள மக்களை, போராடக்கூடியவர்களை அடித்தொழித்து காஷ்மீரை ஹரிசிங்கினுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவதற்காக வேண்டி உள்ளே போனார்கள். உள்ள போனவன் தான், அன்னைக்கு போனவர்கள் தான், என்று வரை திரும்பவே இல்லை, அங்கேயே இருந்து விட்டார்கள். இப்ப அந்த ஒப்பந்தங்கள் இருக்கிறதல்லவா, அந்த ஒப்பந்தங்கள் புதுப்பித்து கொண்டே வருகிறது. என்னெல்லாம் பண்றாரு பாருங்களே, இப்ப பிடிச்சதும் யாரு, பழங்குடியினரிடம் இருந்து, காஷ்மீரிகளிடம் இருந்து, போராட்டக்காரர்களிடம் இருந்து அந்த நாட்டை கைப்பற்றிவிட்டு ஹரிசிங்கிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். ஒப்படைத்து விட்ட பிறகு அவர்கள் முடிவு செய்வார்கள், என்ன செய்யணும், இந்தியாவோட செய்யறதா அல்லது தனி நாடா அவங்க இருக்கிறதாங்கிறத பத்தி அவங்க தான் முடிவு செய்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழு அமைத்து, எல்லா தரப்பினரின் சார்பாகவும் ஒரு குழு அமைத்து அதுல முடிவு என்ன எட்டப்படுகிறது என்றால், 1947 டிசம்பர் 31 அன்று இந்த குழுவின் சார்பாக ஐநா சபைக்கு சென்று, எங்க போய், ஐநா சபைக்கு சென்று ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். என்ன உத்தரவாதம், தெளிவாக சொன்னார்கள், காஷ்மீர் என்பது இந்தியாவோடு இணைந்த பகுதி அல்ல, அது ஹரிசிங்கிற்கு சொந்தமான பகுதி, அந்த நாட்டிலே நிலவி வருகிற சில போராட்டக்காரர்களுக்கு பதில் கொடுக்கும் வண்ணம் இந்திய ராணுவம் உள்ளே நுழைந்திருக்கிறது, எங்களுடைய கட்டுப்பாட்டிலே இப்பொழுது இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வோம், அந்த மக்களிடத்திலே பொது வாக்கெடுப்பு நடத்துவோம், அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த பொது வாக்கெடுப்பில் அவர்கள் என்ன முடிவு செல்கிறார்களோ, பெரும்பான்மையினருடைய கருத்து என்னவாக இருக்கிறதோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம். இதுதான் அந்த ஒப்பந்தம், ஐநா சபையில் வாசிக்கப்பட்ட, தீர்மானமாக மொழியப்பட்ட ஒப்பந்தம். சரியா, இந்த ஒப்பந்தத்தை எப்ப நடத்தணும், நடத்தியாகும், தீவிரமாக மிக விரைவாக நடத்தியாக வேண்டும். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஒப்பந்தத்தை, அதாவது இவர்கள் செய்த வாக்குறுதியை, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவே இல்லை. ஆனால் வாக்குறுதிக்கு மேல் வாக்குறுதி கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். பாருங்களேன், 1947 அக்டோபர் 27 நேரு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் பிரதமருக்கு ஒரு தந்தி அனுப்புகிறார். அந்த தந்தியிலேயே இந்த செய்தியை சொல்றாரு, இல்ல நாங்க அங்கேயே இருக்க மாட்டோம், நாங்க என்ன பண்ணுவோம், விரைவாக அந்த நாட்டில் இருந்து வெளியேறி விடுவோம், பொது வாக்கெடுப்பு நடத்துவோம், அந்த மக்கள் என்ன நிலைப்பாட்டிற்கு வருகிறார்களோ அந்த நிலைப்பாட்டை செயல்படுத்தி விடுவோம், நாங்க என்ன பண்றோம், ஒரு கண்ட்ரோலர், அவ்வளவுதான், எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர் மாதிரி, அந்த மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அது மாதிரி நாங்க செயல்பட்டு விடுவோம் என்று சொல்கிறார். அது மாதிரி பாருங்களேன், நவம்பர் அக்டோபர்லயும் ஒரு கடிதம், நவம்பர் 21 1947 நவம்பர் 21 இதே போன்று என்ன செய்கிறார் என்றால், பாகிஸ்தான் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இன்றும் சான்று இருக்கிறது, இன்றும் நேரு அவர்களால் எழுதப்பட்ட அந்த கடிதம், தந்தி ஆவிகள் இன்றும் பாதுகாப்பாக இருக்கிறது. 1947 நவம்பர்ல பாருல, சரியா, அவரே பேசுறார், யாரு, நேருவே பேசுகிறார், வானொலியில் பேசுகிறார். என்ன சொல்றார் பாருல, காஷ்மீர் தலைவிதி இறுதியாக காஷ்மீர் மக்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும். எவ்வளவு உறுதியான வார்த்தைகள் என்று பாருங்கள், என பிரகடனப்படுத்துகிறோம், காஷ்மீர் மக்களுக்கும் உலகிற்கும் இந்த உறுதிமொழியை மட்டுமே நாங்கள் வழங்கவில்லை, இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம், பின்வாங்க முடியாது என்று அறிவிக்கிறோம் என்று இந்திய மக்களுக்கு அவர் வானொலியிலே குறிப்பிடுகிறார். இதுல இருந்து என்ன தெரியுது, இதுவரைக்கும் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இதுல இருந்து, இப்ப இந்தியாவில இந்த காஷ்மீர்ங்கிற பகுதி ஒண்ணு சேர்ந்து இருந்ததா அல்லது தனியாக இருந்ததா அல்லது இணைந்த பிறகு பல்வேறு கண்டிஷன்ஸ் ஷரத்துக்களை போட்டு இணைந்திருக்கிறார்களா என்று பார்க்கணுமா இல்லையா, இல்ல, அப்படி ஒண்ணுமே இல்லாம
இந்தியா காஷ்மீரோடு இணைந்து, காஷ்மீர் காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்த பகுதி, இணைந்த பகுதி என்று சொல்வதானால் அதனுடைய சூட்சமம் என்ன? நான் பொதுவாகவே கேட்கிறேன், எல்லா சாராரையும் கேட்கிறேன், மனசாட்சி உள்ள எல்லாரிடத்திலும் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். கொடுத்த வாக்கு என்ன? நேரு பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் துணை பிரதமர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவுதானே, அண்ணல் காந்தி சேர்ந்து எடுத்த முடிவுதானே, இந்தியாவினுடைய பெரும் தலைவர்கள் சேர்ந்து எடுத்த முடிவுதானே. எப்படி நீங்கள் அதை வந்து நீங்க மீறினீர்கள்? ஏன் இதுவரைக்கும் பொது வாக்குகெடுப்பு நடத்தல? அந்த மக்களுடைய கருத்தை ஏன் நீங்க கேட்கல? ஆழமாக சிந்திக்க வேண்டும். அடுத்து பாருங்க, 1948 மார்ச் 5 நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் நேரு அவரது அறிக்கையில் பொது வாக்கெடுப்பிலோ அல்லது பிரதிநிதித்துவ வாக்கெடுப்பிலோ பிரகடனப்படுத்தப்படும் காஷ்மீர் மக்களின் விருப்பத்திற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்பதையும், இணைப்பு நடந்த நேரத்தில் கூட ஒரு தலைபட்சமாக சிறப்பு முயற்சி எடுத்து நாங்கள் அறிவித்தோம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, உள்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என்பது குறித்து இதுவரை அதற்கு பதில் இல்லை. அதுபோன்று பாருங்கள், 1948 ஏப்ரல் 22 ஐநாவில் மறுபடிக்கும் போய் இதே பிரச்சனைய பேசுறாங்க. பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று சொன்னார்கள். இப்படி பேசிக்கொண்டே வந்தவர்கள், காஷ்மீர் பிரச்சனையிலே இப்படியே பேசிக்கொண்டு வந்தவர்கள் 1964 என்ன பண்ணாங்க தெரியுமா? ஹரீம் சஜியா என்றொரு இந்தியாவினுடைய பிரதிநிதி காஷ்மீரிலே பொது வாக்கெடுப்பு நடத்துவது என்ற கேள்விக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார். 1964 ஆரம்பிச்சாங்க இவங்களுடைய வாக்கு மீறலை, கொடுத்த வாக்கு மீறலை எங்கே? ஐநா சபையிலே, இந்திய மக்களிடத்திலே, காஷ்மீர் மக்களிடத்திலே கொடுத்த வாக்குறுதியை 1964 ஆண்டு ஐநா சபையிலே இவர்கள் மீறினார்கள். சரி, இப்ப இணைச்சிட்டாங்க. எப்படி இணைஞ்சிருக்கு? நன்றாக கவனிக்கவும். இந்தியாவுடைய காசு, இந்தியாவுடைய பணம் காஷ்மீரிலே செல்லுபடியாகும். இது ஒரு ராணுவம் மற்றும் தகவல் தொழில் தொடர்பு, இந்த மூணுக்கும் இந்தியா காஷ்மீரோடு ஒத்துழைக்கும் என்ற நிபந்தனையிலே ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்ட பிறகு பாருங்களேன், காஷ்மீருக்கென்று தனி சட்டம், காஷ்மீருக்கென்று நாடாளுமன்றம் இருந்தது. சட்டமன்றம் இல்லை, அன்னைக்கு நாடாளுமன்றம் இருந்தது. காஷ்மீருக்கென்று தனி கொடி, தனி கொடி. இன்னைக்கு நம்ம தேசிய கொடிக்கு சொல்றோமே, இந்தியாவினுடைய தேசிய கொடி, அது மாதிரி காஷ்மீருக்குன்னு தனி கொடி. காஷ்மீருக்கென்று பல்வேறு அடையாளங்கள், தனி நாடு என்பதற்குண்டான பல்வேறு அடையாளங்கள் காஷ்மீருக்கென்று இருந்தது. பிரதமர் அந்த நாட்டில் சொல்ல மாட்டாங்க, வசீர ஆசம் என்று சொல்வார்கள். அது மாதிரி அந்த நாட்டினுடைய குடியரசு தலைவருக்கு சதுரே ரியாசத் என குறிப்பிடுவர். பிரதமர், இந்திய பிரதமர் என்று சொல்கிறோமே, அப்படிலாம் சொல்றது இல்லை. அந்த நாட்டுக்கு தனி பிரதமர், அந்த நாட்டுக்கு தனி குடியரசர், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. சரி, அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம், அதுக்கென்று அரசியல் சாசனம், அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது. 17 11 மாசம் 1956 அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த நாட்டினுடைய காஷ்மீருடைய தனி அரசியல் சட்டம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? The Constitution of Jammu and Kashmir. Preamble: We the people of state of Jammu and Kashmir, having solemnly resolved and the persons of என்று தொடங்குகிற தனியா, அதுக்குன்னு தனி, எப்படி இந்தியாவிற்கென்று தனி அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய தோற்றுவாய் ஆரம்பிக்கிறதோ அதே போன்று காஷ்மீருக்கு இருந்துச்சு. இப்ப எப்படி எல்லாம் வஞ்சகம் செய்திருக்கிறார்கள் காஷ்மீருடைய விவகாரத்திலே என்று பாருங்க. இப்படி வந்துகிட்டு இருக்கா இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய பல்வேறு, காஷ்மீரிலே இந்திய ராணுவம் புகுந்து செய்கின்ற அட்டூழியங்களை அங்குள்ள மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடினார்கள்.
ஷேக் அப்துல்லாவுடைய தலைமையிலே தேசிய மாநாட்டு கட்சி என்கிற கட்சி, அவரு பல்வேறு சமயங்களிலே காஷ்மீர் என்பது முஸ்லிம்களுக்கான தேசம் அல்ல அப்படியே சொல்றாரு ஷேக் அப்துல்லா. அது இந்துக்களையும் அரவணைத்த, பௌத்த ஜெயின சீக்கியர்களையும் அரவணைத்த தேசம், இது முஸ்லிம்களுடைய தேசம் அல்ல, இங்கே மதச்சார்பின்மைதான் கடைபிடிக்கப்படும் என்று சொன்னவர் ஷேக் அப்துல்லா. இவர என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த கட்சி பயங்கரமா உருவாகிட்டு வருது அந்த நாட்டில், காஷ்மீர் நாட்டிலே. இவருடைய கட்சியிலே உள்ள பக்சி குலாம் என்பவனை அப்படி எடுக்கிறாங்க, தூக்குறாங்க, இந்திய அரசு அப்படி தூக்குகிறது. எவ்வளவு துரோக வரலாறு என்று பாருங்கள், தூக்கி அவனை உருவாக்கி ஷேக் அப்துல்லாவிற்கு எதிராக பேச வைத்து ஒவ்வொன்றாக பறித்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஷேக் அப்துல்லாவை சிறை வைத்து விட்டு பக்ஷி குலாமை அரியணையிலே ஏற்றி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குடியரசு தலைவர் இருந்து சுத்தியலாம் அந்த பதவியை காலி பண்ணிட்டு கவர்னர் ஆளுநர் என்ற போஸ்டை உருவாக்குறாங்க. பிரதமர், அந்த நாட்டினுடைய பிரதமர் வசீரே ஆசம் அப்படின்னு இருந்தத மாத்திட்டு பிரதமர் என்று அழைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக செய்து கொண்டே வருகிறார்கள். இப்படி ஒரு பக்கம் நடக்கிறது, இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்னவெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் இவர்கள் இந்த காஷ்மீரிலுடைய விஷயத்திலே நடந்து கொண்டார்கள் என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். அன்பிற்கினியவர்களே, இதுவரை நீங்கள் செவிமடுத்த விஷயங்களை குறிப்பெடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அவ்வாறு குறிப்பெடுத்துக் கொண்டால் இந்த மாதத்தினுடைய 20 நோன்பு என்று கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் இலகுவாக பதில் சொல்ல முடியும். அப்படி பதில் சொல்பவர்களுடைய பதில் மிகச்சரியாக இருக்கும் பட்சத்தில் தகுந்த சன்மானம் வழங்கப்படும். ஆகவே அது கூர்ந்து சரியாக குறிப்பெடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது நாசா வடக்கு தெரு சமூக நல அமைப்பு பல்வேறு மார்க்க பணிகளிலும் சமூக பணிகளிலும் கால் பதித்து கால் நூற்றாண்டை கடந்து நிற்கிறது. இந்த அழகிய தருணத்தில் இன்னும் நமது பணிகளை மெருகூட்டி செய்வதற்கு சொந்தமாக ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்னெடுத்திருக்கிறது. இடத்திற்கான மொத்த தொகை ₹12,00,000. உங்களால் முடிந்த பங்களிப்பை தாராளமாக கீழே உள்ள நாசாவின் வங்கி கணக்குக்கு அனுப்பலாம். மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஜசாக்குமுல்லாஹ் கைரா. பாரக் அல்லாஹ்.